இந்தியா இந்த வாரம் நிகழ்ச்சியில் நாட்டின் குடியரசுத் தலைவர் தேர்தலில் ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் திரௌபதி முர்மு வெற்றி. வரும் 25ஆம் தேதி அன்று பதவியேற்பார். குடியரசு துணைத் தலைவருக்கான தேர்தல் அடுத்த மாதம் 6ஆம் தேதி அன்று நடைபெறும். தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் ஜக்தீப் தங்கர் மற்றும் எதிர்க்கட்சிகளின் சார்பில் மார்கரெட் ஆல்வா களத்தில் உள்ளனர். 68ஆவது தேசிய திரைப்பட விருதுகள் அறிவிப்பு. சிறந்த நடிகருக்கான தேசிய விருது பெறுகிறார்கள் நடிகர் சூர்யா மற்றும் அஜய் தேவ்கர். சூரரை போற்று திரைப்படத்திற்கு பல்வேறு பிரிவுகளில் 5 தேசிய விருதுகள். நாட்டின் 75ஆவது சுதந்திர தினத்தையொட்டி வரும் 13ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை வீடுகளில் தேசிய கொடி ஏற்றப்பட பிரதமர் நரேந்திர மோடி அழைப்பு. சென்னையில் செஸ் ஒலிம்பியாட் போட்டி, பிரதமர் நரேந்திர மோடிக்கு தமிழக அரசின் சார்பில் நேரடி அழைப்பு. மற்றும் குஜராத்தில் கனமழை பெருவெள்ளம். நாட்டின் குடியரசுத் தலைவர் தேர்தலில் ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் திரௌபதி முர்மு அமோக வெற்றி பெற்றுள்ளார். அவருக்கு 676,803 வாக்கு மதிப்பு கிடைத்துள்ளது. நாட்டின் 15ஆவது குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கு கடந்த திங்கட்கிழமை தேர்தல் நடைபெற்றது. வியாழனன்று வாக்கு எண்ணிக்கை மேற்கொள்ளப்பட்டது. நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் செலுத்திய வாக்குகளின் அடிப்படையில் மக்கள் தொகையை கணக்கிட்டு வாக்கு மதிப்பு நிர்ணயம் செய்யப்படுகிறது. எனவே வாக்கு மதிப்பு அடிப்படையில் தேர்தல் முடிவும் அறிவிக்கப்பட்டது. இதில் திரௌபதி முர்மு அவர்களுக்கு 2,824 வாக்குகள் கிடைத்தன. வாக்கு மதிப்பின்படி அவருக்கு 676,803 வாக்குகள் கிடைத்துள்ளன. இவரை எதிர்த்து போட்டியிட்ட எதிர்க்கட்சி கூட்டணி வேட்பாளர் யஷ்வந்த் சின்ஹாவுக்கு 1,877 வாக்குகள் மட்டுமே கிடைத்துள்ளது. இவருக்கு வாக்கு மதிப்பு அடிப்படையில் 380,177 வாக்குகள் கிடைத்துள்ளன. இதுகுறித்து தில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய மாநிலங்களவை செயலக செயலாளரும் தேர்தல் அதிகாரியுமான பி சி மோடி, மொத்த வாக்குகளில் 50% மேல் முர்மு பெற்றிருப்பதால் இவர் 15ஆவது இந்திய குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக அறிவித்தார். புதிய குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள திரௌபதி முர்மு வரும் 25ஆம் தேதி பதவியேற்றுக் கொள்கிறார். குடியரசுத் தலைவர் தேர்தலில் வெற்றி பெற்ற திரௌபதி முர்முவை பிரதமர் நரேந்திர மோடி நேரில் அவரது வீட்டிற்கு சென்று பூங்கொத்து கொடுத்து வாழ்த்தினார். திரௌபதி முர்மு வெற்றி குறித்து கருத்து தெரிவித்துள்ள பிரதமர் நரேந்திர மோடி, இந்தியா வரலாறு படைத்துள்ளது என்றும் பழங்குடி வகுப்பைச் சேர்ந்த பெண்மணி குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இதன் மூலம் நாட்டு மக்கள் மத்தியில் புதிய நம்பிக்கை உருவாக்கப்பட்டுள்ளது என்றும் பிரதமர் கூறியுள்ளார். நாட்டின் அடுத்த குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் திரௌபதி முர்முவுக்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த், குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு, மாநில ஆளுநர்கள், முதலமைச்சர்கள், மத்திய அமைச்சர்கள், அனைத்துக் கட்சித் தலைவர்கள் ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். திரௌபதி முர்மு வெற்றி பெற்றதை பல்வேறு தரப்பினரும் கொண்டாடி வருகின்றனர். தில்லியில் பிஜேபி கட்சி அலுவலகத்தில் ஏராளமான தொண்டர்கள் ஆடிப்பாடி கொண்டாடினர். பழங்குடியின மக்களும் பாரம்பரிய இசைக்கருவிகளை வாசித்து மகிழ்ச்சியை கொண்டாடினர். குடியரசு துணைத் தலைவர் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நிறைவடைந்தது. தற்போதைய குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடுவின் பதவிக்காலம் அடுத்த மாதம் 10ஆம் தேதி நிறைவு பெறுகிறது. இதனையடுத்து புதிய குடியரசு துணைத் தலைவருக்கான தேர்தல் அடுத்த மாதம் 6ஆம் தேதி நடைபெறவுள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் நிறுத்தப்பட்டுள்ள ஜெகதீப் தங்கர் வேட்புமனு தாக்கல் செய்தார். எதிர்க்கட்சிகளின் சார்பாக நிறுத்தப்பட்டுள்ள முன்னாள் மத்திய அமைச்சர் மார்கரெட் ஆல்வா வேட்புமனு தாக்கல் செய்தார். இதற்கிடையே மேற்குவங்க ஆளுநர் ஜெகதீப் தங்கரின் ராஜினாமாவை குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் ஏற்றுக்கொண்டுள்ளார். இதனையடுத்து மேற்குவங்க ஆளுநர் நியமிக்கப்படும் வரை அந்த பொறுப்பை கூடுதலாக கவனிக்குமாறு மணிப்பூர் ஆளுநர் இல கணேசனுக்கு குடியரசுத் தலைவர் அறிவுறுத்தியுள்ளார். நாட்டு மக்கள் அனைவரும் August 13ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை தங்கள் வீடுகளில் தேசிய கொடியை ஏற்றுமாறு பிரதமர் நரேந்திர மோடி அழைப்பு விடுத்துள்ளார். நாட்டின் 75ஆவது சுதந்திர தினம் வரும் August 15ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. இதை முன்னிட்டு மத்திய அரசு இல்லம்தோறும் தேசிய கொடி எனும் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்துள்ளது. இந்த நிலையில் சுதந்திர தினத்தை கொண்டாடும் வகையில் நாட்டு மக்கள் அனைவரும் தங்கள் வீடுகளில் தேசிய கொடியை ஏற்றுமாறு பிரதமர் மோடி அழைப்பு விடுத்துள்ளார். இது தொடர்பாக தமது ட்விட்டரில் பதிவிட்டுள்ள பிரதமர் நரேந்திர மோடி, August 13ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை தேசிய கொடியை ஏற்றுங்கள் என்றும், இதன் மூலம் மூவர்ண கொடியுடனான நமது இணைப்பு மேலும் அதிகரிக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். பாதுகாப்பு உபகரணங்களை ஏற்றுமதி செய்வதில் இந்தியா வேகமாக முன்னேறி வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். புதுதில்லியில் கடற்படை புத்தாக்கம் மற்றும் உள்நாட்டு பொருட்கள் பயன்பாட்டு அமைப்பின் கருத்தரங்கு நடைபெற்றது.
சுவாலம்பன் என்ற பெயரில் நடைபெற்ற நிகழ்வில் தொழில்துறையினர், கல்வியாளர்கள், அரசு அமைப்புகள் உள்ளிட்டவை பங்கேற்று பாதுகாப்புத் துறையில் உள்நாட்டுப் பொருட்கள் பயன்பாட்டை அதிகரிப்பதற்கான பரிந்துரைகளை வழங்கினர். பாதுகாப்புத் துறையில் தன்னிறைவை எட்டுவதற்கு தற்சார்பு இந்தியா திட்டம் முக்கிய தூணாக அமைந்துள்ளது. இந்நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர், கடந்த 5 ஆண்டுகளாக நாட்டின் பாதுகாப்பு தளவாடங்களுக்கான இறக்குமதி 21% குறைந்துள்ளதாக தெரிவித்தார். பாதுகாப்புத் துறைக்கான நிதி ஒதுக்கீட்டை மத்திய அரசு அதிகரித்துள்ளதாக கூறிய பிரதமர், உள்நாட்டிலேயே உபகரணங்கள் தயாரிப்பதை உறுதி செய்துள்ளதாகவும் கூறினார். வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்வது தற்போது குறைந்துள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்தார். இங்கிலாந்தில் நடைபெறவுள்ள காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் முதன்முறையாக விளையாடச் செல்லும் இந்திய அணியினர் புதிய சாதனைகளை படைக்க வாழ்த்துவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். காணொலி காட்சி மூலம் விளையாட்டு வீரர்களுடன் கலந்துரையாடிய பிரதமர், போட்டிகளில் முதன்முறையாக பங்கேற்கும் வீரர்கள் புதிய சாதனைகளை படைத்து நாட்டிற்கு புகழ் சேர்ப்பார்கள் என்று நம்பிக்கை தெரிவித்தார். வீரர்கள் கடுமையாக முழு மனதுடன் தங்களது திறமைகளை வெளிப்படுத்தி விளையாட வேண்டும் என்றும், நிதானம் தவறாமல் விளையாடி நாட்டிற்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். விளையாட்டு வீரர்கள் எதற்கும் கவலைப்படாமல் தன்னம்பிக்கையோடு விளையாட வேண்டும் என்று பிரதமர் வேண்டுகோள் விடுத்தார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் 2022 பர்மிங்ஹாமில் வரும் 28ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 8ஆம் தேதி வரை நடைபெற உள்ளன. எட்டாவது தேசிய திரைப்பட விருதுகள் அறிவிக்கப்பட்டன. சிறந்த நடிகருக்கான தேசிய விருது நடிகர் சூர்யாவுக்கு வழங்கப்பட்டுள்ளது. மேலும் தன்காட்சி திரைப்படத்திற்காக அஜய் தேவ்கனும் சிறந்த நடிகருக்கான விருது பெறுகிறார். சூரரை போற்று திரைப்படத்திற்கு சிறந்த நடிகர், சிறந்த பின்னணி இசை உள்ளிட்ட 5 விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. சிறந்த நடிகைக்கான விருது நடிகை அபர்ணா பாலமுரளிக்கும், சிறந்த பின்னணி இசைக்கான விருது ஜி வி பிரகாஷ் குமாருக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சிறந்த தமிழ் திரைப்படத்திற்கான தேசிய விருது சிவரஞ்சனியும் சில பெண்களும் என்ற படத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது. சினிமா குறித்த சிறந்த புத்தகமாக தி லாங்கஸ்ட் கிஸ் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. சிறந்த சமூக சூழலை பிரதிபலிக்கும் திரைப்படமாக தி 3 சிஸ்டர்ஸ் என்ற திரைப்படமும், திரைப்பட தயாரிப்பிற்கு சாதகமான மாநிலமாக மத்திய பிரதேசமும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. தேசிய விருதுகளை பெற்ற கலைஞர்களுக்கு மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் ஆக்கப்பூர்வமாக செயல்படும் எதிர்க்கட்சிகளை அரசு எப்போதும் வரவேற்கும் என்று மத்திய சுரங்கத்துறை அமைச்சர் பிரல்ஹாத் ஜோஷி தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகளின் அமளியால் இரு அவைகளும் ஒத்திப்போடப்படுவது குறித்து கருத்து தெரிவித்த காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல்காந்தி, நாடாளுமன்றம் ஆக்கப்பூர்வமான முறையில் செயல்படவில்லை என்று கூறியிருந்தார். இதற்கு பதிலளித்து ட்விட்டரில் கருத்து பதிவிட்டுள்ள அமைச்சர் பிரல்ஹாத் ஜோஷி, எதிர்க்கட்சிகள் எப்போதும் ஆக்கப்பூர்வமாக செயல்பட வேண்டும் என்றும், அதை அரசு வரவேற்கும் என்றும் கூறியுள்ளார். நாடாளுமன்றத்தில் அரசின் உத்தி குறித்து மூத்த அமைச்சர்களோடு பிரதமர் நரேந்திர மோடி ஆலோசனை மேற்கொண்டார். இந்த கூட்டத்தில் ராஜ்நாத் சிங், அனுராக் சிங் தாக்கூர், கிரண் ரிஜிஜூ உள்ளிட்ட மூத்த அமைச்சர்கள் கலந்து கொண்டனர். நாடாளுமன்ற இரு அவைகளும் எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டு வருவதை அடுத்து பிரதமர் இந்த ஆலோசனை கூட்டத்தை நடத்தியுள்ளார். இதற்கிடையே மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தலைமையில் எதிர்க்கட்சிகளின் அவை பிரதிநிதிகள் ஆலோசனை மேற்கொண்டனர். இந்த கூட்டத்தில் திமுக, இடதுசாரி கட்சிகள், தேசியவாத காங்கிரஸ், சிவசேனா உள்ளிட்ட கட்சிகளின் இரு அவைகளின் தலைவர்களும் கலந்து கொண்டனர். நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 12ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. தேச நலனுக்கு எதிராக செயல்பட்ட 747 இணையதளங்கள் மற்றும் 94 யூடியூப் சேனல்களை முடக்கியுள்ளதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற மாநிலங்களவையில் இது தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த அவர், தேச நலனுக்கு எதிராக செயல்படும் சமூக வலைதளங்கள், இணையதளங்களின் மீது அரசு கடும் நடவடிக்கை எடுத்து வருவதாக கூறினார். அந்த வகையில் கடந்த 2021-22 நிதியாண்டில் மட்டும் 747 இணையதளங்கள் மற்றும் 94 யூடியூப் சேனல்கள், 19 சமூக வலைதளங்கள் ஆகியவை முடக்கப்பட்டிருப்பதாகவும் கூறினார். தகவல் தொழில்நுட்ப சட்டம் 2000 பிரிவு 69A கீழ் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக அமைச்சர் மேலும் கூறினார். நாட்டின் இறையாண்மைக்கும் தேச நலனுக்கும் எதிராக செயல்படும் சக்திகள், ஊடகங்கள், போலிச் செய்திகளை பரப்பும் அமைப்புகளின் மீது அரசு கடும் நடவடிக்கை எடுக்கும் என்றும் அமைச்சர் மேலும் குறிப்பிட்டார். அக்னிபாத் திட்டத்தின் கீழ் ராணுவ வீரர்களை சேர்ப்பதற்கு சாதிச் சான்றிதழ் ஏதும் கோரப்படவில்லை என்று
மத்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். அப்படி கேட்கப்படுவதாக எதிர்க்கட்சிகள் வதந்தியை பரப்பி வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். நாடாளுமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களிடம் இதுபற்றி பேசிய அமைச்சர் ராணுவ வீரர்கள் தேர்வில் ஏற்கனவே நடைமுறையில் உள்ள பழைய முறையே தொடரும் என்றார். இதற்கிடையே மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூரும் அக்னிபாத் திட்டம் தொடர்பாக ஆம் ஆத்மி உள்ளிட்ட கட்சிகள் கூறி வரும் அவதூறு கருத்துக்களுக்கு கண்டனம் தெரிவித்தார். ராணுவ வீரர்கள் தேர்வு பற்றி எதிர்க்கட்சிகள் தேவையில்லாமல் திசை திருப்பும் செய்திகளை பரப்பி வருவதாகவும் குற்றம் சாட்டினார். பத்திரிகைகளின் சுதந்திரத்தில் அரசு எப்போதும் தலையிடாது என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் மக்களவையில் கேள்வி ஒன்றுக்கு அளித்த எழுத்துப்பூர்வ பதிலில் தெரிவித்தார். பத்திரிகை சுதந்திரம் குறித்து வெளிநாட்டு தன்னார்வ நிறுவனம் ஒன்று வெளியிட்டுள்ள பட்டியலில் இந்தியாவுக்கு கடைசி 30 இடத்தில் இடம் கிடைத்திருப்பதை சுட்டிக்காட்டிய அமைச்சர் இதனை மத்திய அரசு ஏற்கவில்லை என்று கூறினார். பத்திரிகை சுதந்திரத்தை பாதுகாப்பதுதான் அரசின் கொள்கை என்றும் அனுராக் சிங் தாக்கூர் திட்டவட்டமாக தெரிவித்தார். நடப்பு நிதியாண்டில் 5G தொலைத்தொடர்பு சேவைகளை தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் வழங்கக்கூடும் என்று மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். மக்களவையில் எழுத்துப்பூர்வமாக தெரிவித்த பதிலில் மகாநகர் டெலிபோன் நிகாம் 5G தொழில்நுட்பம் தொடர்பான சேவைகளை சிடாட் நிறுவனம் மூலம் நடத்தி வருவதாக கூறினார். இதன் அடிப்படையில் சிடாட் நிறுவனம் சில நடைமுறைகளை வகுத்துள்ளது என்றும் இவை 5G தொலைத்தொடர்பு சேவைகளை வழங்கும் தனியார் நிறுவனங்களுக்கு உதவியாக இருக்கும் என்றார். நாடு தழுவிய அளவில் புதிய GST விகிதம் அமலுக்கு வந்துள்ளது. சண்டிகரில் கடந்த மாதம் நடைபெற்ற 47வது GST கவுன்சில் கூட்டத்தில் பல்வேறு பொருட்களுக்கான வரி விகிதங்களை மாற்றியமைக்க ஒப்புதல் வழங்கப்பட்டது. இதன்படி பல்வேறு பொருட்களுக்கு வரி விலக்கு திரும்பப் பெறப்பட்டு வரி விதிக்கப்பட்டுள்ளது. இதன்படி வங்கிகள் வழங்கும் காசோரைகளுக்கான கட்டணத்திற்கு 18% GST விதிக்கப்பட்டு வருகிறது. தினசரி 1000 ரூபாய் வரையிலான கட்டணத்தில் ஹோட்டல்களில் தங்குவதற்கு 12% வரி விதிக்கப்படுகிறது. சூரிய மின்சாரத்தில் இயங்கும் வாட்டர் ஹீட்டர்களுக்கான வரி 5%-ல் 12% உயர்த்தப்பட்டுள்ளது. பொருளாதார நெருக்கடியில் சிக்கித் தவிக்கும் இலங்கைக்கு உதவ இந்தியா $3 பில்லியன் அளவுக்கு நிதியுதவி வழங்கியுள்ளதாக வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இலங்கை பிரச்சினை தொடர்பாக விவாதிப்பதற்காக நடைபெற்ற அனைத்துக் கட்சி பிரதிநிதிகளுடனான கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வேறு எந்த நாடும் இந்தியா அளவிற்கு இலங்கைக்கு தற்போதைய சூழலில் நிதியுதவி அளிக்கவில்லை என்று குறிப்பிட்டார். இலங்கையில் தற்போது நடைபெற்று வருவது எதிர்பாராதது என்றும் அதேவேளையில் மிகவும் முக்கியமான பிரச்சினை என்றும் அவர் கூறினார். நமது நெருக்கமான நட்பு நாடு என்ற வகையில் இலங்கைக்கு இந்தியாவின் ஆதரவு எப்போதும் இருக்கும் என்றும் கூறினார். இதற்கிடையே இலங்கை மக்களுக்கு ஆதரவாகவே இந்தியா எப்போதும் துணை நிற்கும் என்று மத்திய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் அரிந்தம் பக்ஷி தில்லியில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் நிதி நெருக்கடியில் உள்ள இலங்கைக்கு ஆக்கப்பூர்வமான பொருளாதார ஒத்துழைப்பை அளிப்பதில் இந்தியா முன்னணியில் இருப்பதாக கூறினார். அந்நாட்டிற்கு உதவும் சில நாடுகளில் அதிகபட்ச உதவியை உரிய காலத்தில் செய்த நாடாக இந்தியா உள்ளது என்றும் தொடர்ந்து இலங்கைக்கு என்ன உதவிகள் தேவைப்பட்டாலும் அதை இந்தியா செய்யும் என்றும் குறிப்பிட்டார். இலங்கையில் புதிய அதிபர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது குறித்து இந்தியா ஏற்கனவே தனது நிலைப்பாட்டை தெளிவுபடுத்திவிட்டதாகவும் அவர் கூறினார். நாட்டில் 200 கோடி கொரோனா தடுப்பூசி செலுத்தி சாதனை படைக்க உதவிய அனைவருக்கும் பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்தார். இது தொடர்பாக அவர் தடுப்பூசி போடுபவர்கள், மருத்துவர்கள், மருத்துவமனை ஊழியர்கள், முன்களப் பணியாளர்கள், தடுப்பூசி செலுத்திக் கொண்டவர்கள் என்று அனைவரும் மக்களை பாதுகாக்கும் இந்த சாதனையில் முக்கிய பங்காற்றியுள்ளதாக கூறினார். கொரோனா தடுப்பூசி செலுத்துவது கடந்த ஆண்டு ஜனவரி 16 துவங்கியது. இம்மாதம் 17 வரை இந்தியா புதிய மைல்கல்லை தொட்டுள்ளது. இதுவரை 200 கோடி டோஸ் தடுப்பூசி செலுத்தப்பட்டு புதிய சாதனையை இந்தியா படைத்துள்ளது. உலகளாவிய தொற்று நோய் காலத்தில் மக்களின் உயிர்களை பாதுகாப்பது மிக முக்கியமானது என்பதை இந்தியா உணர்ந்து செயல்பட்டதாக பிரதமர் குறிப்பிட்டார். கடும் குளிர் பிரதேசம் முதல் அனல் கக்கும் வெப்பநறியுள்ள பாலைவனங்கள் வரை மிக தொலைவில் உள்ள கிராமங்கள், அடர்காடுகள் என அனைத்து பகுதியிலும் வசிக்கும் மக்களுக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்டதை சாதனையாக கருதுவதாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். இருநூறு கோடி கொரோனா தடுப்பூசிகள் செலுத்தி இந்தியா சாதனை படைத்துள்ளதற்கு பிரதமர் நரேந்திர மோடிக்கு பிரபல தொழிலதிபர் பில்கேட்ஸ் பாராட்டு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக ட்விட்டரில் செய்தி வெளியிட்டுள்ள அவர்
கொரோனாவை தடுப்பதில் இந்திய தடுப்பூசி உற்பத்தியாளர்கள் மற்றும் கொரோனாவை கட்டுப்படுத்த இந்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் போற்றுதலுக்கு உரியவை என்று தெரிவித்துள்ளார். 200 கோடி தடுப்பூசிகள் செலுத்தி மற்றும் ஒரு மைல்கல்லை எட்டியிருப்பதற்கு பிரதமர் நரேந்திர மோடிக்கு தமது வாழ்த்துக்களை அவர் தெரிவித்துள்ளார். கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் விரைவில் குணமடைய பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். அமெரிக்க அதிபர் ஜோ பைடனுக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. 79 வயதாகும் பைடனுக்கு லேசான கொரோனா அறிகுறிகள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்ட நிலையில் அவர் வெள்ளை மாளிகையில் தனிமைப்படுத்திக் கொண்டார். இதனிடையே பைடன் விரைவில் குணமடைய இறைவனை பிரார்த்திப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தனது ட்விட்டர் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் கிமு 6ஆம் நூற்றாண்டிலேயே நகரமயமாக்கம் ஏற்பட்டிருந்தது என்பதை கீழடி ஆய்வுகள் நிரூபித்துள்ளதாக தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். முகாம் அலுவலகத்திலிருந்து காணொலி காட்சி வாயிலாக சென்னையில் நடைபெற்ற தமிழ்நாடு திருநாள் விழாவில் கலந்து கொண்டு அவர் பேசினார். அப்போது எத்தனையோ விழாக்கள் நிகழ்ச்சிகள் இருந்தாலும் தமிழ்நாடு திருநாள் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு இணையானது எதுவும் இல்லை என்று அவர் குறிப்பிட்டார். மேலும் தமிழ்நாடு என்று பெயர் சூட்டியது தமிழ் மொழிக்கு செம்மொழி தகுதி பெற்றுத்தந்தது சாதனை என்று தெரிவித்தார். மத்திய பிரதேச மாநிலம் தார் பகுதியில் நிகழ்ந்த பேருந்து விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தேசிய நிவாரண நிதியிலிருந்து நிதியுதவி வழங்கப்படும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். 55 பயணிகளுடன் சென்று கொண்டிருந்த அரசு பேருந்து நர்மதை ஆற்றில் விழுந்து விபத்துக்குள்ளானது. இந்த பேருந்து மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரிலிருந்து மகாராஷ்டிர மாநிலம் புனே நகருக்கு சென்று கொண்டிருந்தது. இந்த விபத்தில் 13 பேர் உயிரிழந்திருக்கக்கூடும் என்று அஞ்சப்படுகிறது. இந்த விபத்து குறித்து பிரதமர் நரேந்திர மோடி ட்விட்டரில் தார் பகுதியில் நிகழ்ந்த விபத்து வருத்தம் அளிப்பதாக கூறினார். உயிர் இழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக அவர் கூறியுள்ளார். பிரதமர் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் உயிர் இழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பிரதமரின் தேசிய நிவாரண நிதியிலிருந்து தலா 2 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என்றும் காயம் அடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாய் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாநில முதலமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு இரங்கல் தெரிவித்துள்ளார். பிரபல பின்னணி பாடகரும் இசை அமைப்பாளருமான பூபீந்தர் சிங் மறைவுக்கு பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்தார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் பல தசாப்தங்களுக்கு நினைவில் நிற்கும் பாடல்களை பாடியவர் பூபீந்தர் சிங் என்று குறிப்பிட்டுள்ளார். அவரது இசைப்பணி மக்களின் விருப்பத்திற்கு ஏற்ப அமைந்தது என்று கூறியுள்ள பிரதமர் இந்த துயரமான தருணத்தில் பூபீந்தர் சிங்கின் குடும்பத்தினர் மற்றும் அவரது ரசிகர்களுக்கு தமது இரங்கலை தெரிவித்துள்ளார். ख्यालों को सदा देती है चांदनी रात ख्यालों को सदा देती है சென்னையில் வரும் 28ஆம் தேதியன்று தொடங்கவிருக்கும் 44வது செஸ் ஒலிம்பியாட் போட்டிக்கான அழைப்பிதழை தமிழக அரசின் சார்பாக தில்லிக்கு சென்னை குழுவினர் பிரதமர் நரேந்திர மோடியிடம் வழங்கினர். இந்த போட்டிகள் அடுத்த மாதம் 10ஆம் தேதி வரை நடைபெறுகின்றன. இதன் தொடக்க விழாவிற்கு பிரதமரை நேரில் சென்று அழைக்கப் போவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறியிருந்தார். கொரோனா தொற்று காரணமாக மு க ஸ்டாலின் தனிமைப்படுத்திக் கொண்டிருந்ததால் செஸ் ஒலிம்பியாட் போட்டிக்கான அழைப்பிதழை பிரதமர் நரேந்திர மோடியிடம் முதலமைச்சரின் சார்பில் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் மெய்யநாதன், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் டி ஆர் பாலு, கனிமொழி மற்றும் தலைமைச் செயலாளர் ஆகியோர் வழங்கினர். செஸ் ஒலிம்பியாட் போட்டி குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் சென்னை காமராஜர் சாலையில் உள்ள நேப்பியர் பாலம் சதுரங்க அட்டை விடைவில் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. செஸ் ஒலிம்பியாட் போட்டி சென்னையை அடுத்த மாமல்லபுரத்தில் வரும் 28ஆம் தேதி துவங்குகிறது. இதற்கான பல விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக நேப்பியர் பாலத்தில் சதுரங்க அட்டை போன்று வர்ணம் தீட்டப்பட்டுள்ளது. செர்பியாவின் பாராசின் நகரில் நடைபெற்ற சர்வதேச செஸ் போட்டியில் தமிழக வீரர் இளம் கிராண்ட் மாஸ்டர் பிரக்ஞானந்தா சாம்பியன் பட்டம் வென்றார். இந்த போட்டியின் 9 சுற்றுகளில் 7 வெற்றி பெற்ற பிரக்ஞானந்தா 2 சுற்றுகளில் டிரா செய்தார். எனவே மொத்தம் 8 புள்ளிகள் பெற்று இவர் சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றினார். சென்னையில்
வரும் 28ஆம் தேதி தொடங்க உள்ள 44வது செஸ் ஒலிம்பியா தொடரில் இந்தியா பி அணியில் பிரஜ்ஞானந்தா பங்கேற்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆசிய பளுதூக்குதல் போட்டியில் இந்தியா தங்கம் உட்பட 6 பதக்கங்களை வென்றுள்ளது. உஸ்பெகிஸ்தானில் இளையோருக்கான ஆசிய பளுதூக்குதல் சாம்பியன்ஷிப் போட்டியில் மகளிருக்கான 45 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் ஹர்ஷதா கவுட் தங்கம் வென்றார். இதே பிரிவில் சௌமியா தேவி வெண்கலப் பதக்கத்தை வென்றார். 55 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் நிக்கிதா கம்லகர் வெள்ளிப்பதக்கத்தை கைப்பற்றினார். ஆடவருக்கான 61 கிலோ எடைப்பிரிவில் டி மாதவன் வெள்ளிப்பதக்கத்தையும் கோலம் டிங்கு வெண்கலப் பதக்கமும் வென்றனர். இதேபோல் ஆடவருக்கான 49 கிலோ எடைப்பிரிவில் எல் தனுஷ் வெண்கலம் வென்றார். சர்வதேச பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பிரமோத் பகத் வெள்ளிப்பதக்கம் வென்றார். அயர்லாந்து நாட்டின் டப்ளின் நகரில் 4வது சர்வதேச பாரா பேட்மிண்டன் நடைபெற்றது. இறுதிப் போட்டியில் உலக தரவரிசையில் முதலிடத்தில் உள்ள பிரமோத் பகத் இங்கிலாந்தின் டேனியல் பெத்தலேயை எதிர்கொண்டார். இந்த போட்டியில் 21-17 21-9 என்ற நேர்செட் கணக்கில் இங்கிலாந்து வீரர் வெற்றி பெற்று தங்கப்பதக்கத்தை கைப்பற்றினார். இதன் மூலம் 2ஆம் இடம் பிடித்த பிரமோத் பகத் வெள்ளிப்பதக்கத்தை கைப்பற்றினார். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியா வெண்கலம் வென்றது. இந்தியாவின் அனிஷ் பன்வாலா ரிதம் சங்வான் கூட்டணி செக் குடியரசின் அனாடுவா மார்டின் போதராஸ்கி இணையை எதிர்கொண்டன. இதில் அனிஷ் ரிதம் கூட்டணி 16-12 என்ற புள்ளிக்கணக்கில் செக் குடியரசு அணியை வீழ்த்தியது. உலக பாரா துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் இந்திய அணி மேலும் 2 தங்கப்பதக்கங்களை வென்றுள்ளது. ஜெர்மனியின் முனிச் நகரில் நடைபெற்ற 50 மீட்டர் SH1 பிரிவில் இந்தியாவின் சிங்ராஜ் அதானா தங்கப்பதக்கத்தை கைப்பற்றினார். 50 மீட்டர் SH1 பிரிவு கலப்பு அணி போட்டியில் சிங்ராஜ் அதானா மணிஷ் அகர்வால் மற்றும் தீபேந்தர் ஆகியோர் தங்கப்பதக்கத்தை வென்றனர். இதன் மூலம் இந்த தொடரில் மொத்தம் 6 தங்கம் 3 வெள்ளி 1 வெண்கலம் உட்பட 10 பதக்கங்களை இந்திய அணி கைப்பற்றியுள்ளது. குஜராத் மாநிலத்தில் கனமழை காரணமாக தப்தி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் தபி மாவட்டத்தில் உள்ள யூகை அணையிலிருந்து 60,000 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. ஆற்றில் நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்ததால் கரையோரப் பகுதிகளுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. இந்நிலையில் குஜராத் மாநிலத்தில் தொடர் மழை காரணமாக ஏற்பட்ட பாதிப்புகளை அம்மாநில முதல்வர் பூபேந்திர பட்டேல் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். மேலும் மீட்புப் பணிகளை துரிதப்படுத்துமாறு மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தினார். நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டிய மின்னஞ்சல் பொதிகை news2007@gmail.com